நான் உங்க கமலா பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து விண்ண அர்த்த வேண்டிய மனுஷாட்டு. அதாவது நீங்க ஒரு வேர்டு எடுத்தீங்கன்னா அந்த வேர்டோட சவுண்ட்ஸ் வந்து சேமா இருக்கும் சரிங்களா, ஆனா அதோட மீனிங்ஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் சரிங்களா. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அதுதான். சோ இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் வந்து இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பார்க்கலாம் இப்போ வந்து. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க பாத்தீங்கன்னா வந்து அண்டா அந்தா. சோ ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுங்க எப்படி இருக்கு, அண்டா அந்தா சரிங்களா. சோ பார்க்கும் போது இதுக்கு சவுண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு, சேமா இருக்கு கரெக்டுங்களா. ஆனா இதோட மீனிங் பாருங்க, அண்டானா என்னது எக் முட்டை, அடுத்தது அந்தானா என்னது பிளைண்ட் பர்சன் அதாவது குருடன் சரிங்களா. அண்டா அந்தா, சோ அந்த இந்த ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு. அடுத்தது பாருங்க அந்த 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 அந்த. சோ இது ரெண்டுத்துக்கு த த இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் வருது. பட் நம்ம ப்ரொனவுன்சியேஷன் பண்ணும்போது எப்படி இருக்கு, அந்த அந்த. சோ நம்ம சவுண்ட்ஸ் கேட்கும் போது சேமா இருக்கு. இப்ப வந்து பாக்கலாம் அந்த என்னது இன்சைட் அதாவது உள்ள, அந்த என்னது டிஃபரன்ஸ். சோ இதுக்கு என்ன வித்தியாசம் அதுக்கு என்ன வித்தியாசம்ன்றத வந்து அந்தன்னு சொல்லுவாங்க. அது நெக்ஸ்ட் வந்து சல். சல் என்னது வாக், சல் சல் ச வரும் இதுக்கு, இது வந்து ச வரும் சரிங்களா. நம்ம ப்ரொனவுன்சியேஷன் பண்ணும்போது எப்படி இருக்கு, சல் சல் சேமா இருக்கு. அப்போ சல்னா என்னது, சல்னா வந்து வாக் நடை, சல்னா வந்து ஃப்ராட் பண்றது கப்பட்னு சொல்லுவாங்க ஹிந்தில வந்து இன்னொரு வார்த்தை வந்து. சோ ஃப்ராட் யார், சோ உஸ்னே முஜே சல் கியா, அவன் என்ன ஏமாத்திட்டா, சோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சல்னு யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்க ஓர் அவுர். சோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஓருக்கும் அவருக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும் சரிங்களா. சோ ஓர்னது அந்த பக்கம், சோ உஸ் ஓர் ஜாயே, உஸ் ஓர் ஜாயே அந்த பக்கம் போங்கன்னு சொல்லுவாங்க. அவுர் முஜே கலம் ஆர் பென்சில் சாயே, எனக்கு பென்னோ வேணும் கலமோ, அவுர் கலம் சாய் பென்சில் ஆர் கலம் சாய் பென்சில் அண்ட் பென்னோ வேணும் ஆர் சாயேன்னு சொல்லுவாங்க. இன்னும் அதிகமா எனக்கு வேணும்ன்றது கூட நம்ம அதை சொல்லலாம். இது பாருங்க ஓர் அவுர், ஓர்னானது சைடு பக்கம், அவுர்னா வந்து நம்ம மோர் அதிகமோன்னு சொல்லலாம், அப்புறம் வந்து அண்டன்னு சொல்லலாம். சீதா ஆர் ஷாம், சீதா ஆர் ராம் ஆர் சீதா, ராம் சீதா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பாருங்க கான் கான். சோ எப்படி இருக்கு கேட்கும் போது சேமா இருக்கா சவுண்ட்ஸ் வந்து கான் கான். அப்ப கான்னானது காது அதாவது இயர்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, கான்னானது பாட்டு பாடுறது சாங். அடுத்தது கிரக கிரக, நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து ரீக்கி மாத்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கா. கிரக கிரக கிரகன வந்து பிளானட் கிரகங்கள், கிரகனா வந்து ஹவுஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து தன், தன்ன்றது வந்து பாடி, தன் தன். சோ எப்படி இருக்கு சேமா இருக்கு தன் தன். சோ தன்ன்றது உடல் பாடின்னுவாங்க, தன்ன்றது காசு செல்வம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து தன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தூத் 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 தூத். சோ தூதர்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து தூத் மெசஞ்சர். சோ நீங்க வந்து இந்த ராமாயண மகாபாரத்ல பாத்தீங்கன்னா சோ மேரா தூத் ஆயா ஹே, சோ அந்த மேரா தூத் ஆயா ஹே சொல்லு. சோ தூத்னா வந்து மெசஞ்சர் தூதான், தூத் மில்க் பால். அதுக்கப்புறம் மாதா 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 மாதா. சோ ரெண்டு டிஃபரன்ஸ் வந்து தாவும் ஹாவும் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ மாதான்றது மதர் அம்மா, மாதான்றது ஃபோர்ஹெட் நெற்றின்னுவாங்க. அப்புறம் சாத், சாத்னா வந்து டுகெதர் வித், சோ அவன் கூட. சோ மே உஸ்கே சாத் பாஜார் ஜாவுங்கி, மே உங்கே சாத் பாஜார் ஜாவுங்கி. சோ சாத்ன்றது வந்து அவங்க கூடன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து சாத், சாத்னானது செவன், சாத் சாத். அடுத்தது பாருங்க சோ ப்ரொனவுன்சியேஷன் பண்ணும்போது எப்படி இருக்கு, சேமா இருக்குல்லங்க. சோ இது சாத் சாத், சோ அதுக்கு மீனிங்ஸ் பாத்தீங்கன்னா வந்து டிஃபரன்ஸா இருக்கு. அடுத்தது பாருங்க சாஸ் சாங்ஸ் சாஸ், சாங்ஸ் சாஸ் சோ சாங்ஸ் வந்து மூச்சு விடுறது பிரீத் பண்றது, சாஸ்னா வந்து மாமியார் மதர் இல்லா ஓகேங்களா. அடுத்தது வந்து பிரமாண் பிரணாம், சோ பிரமான்றது வந்து பிரமாண் வந்து ப்ரூஃப் இருக்கா உங்களுக்கு கேட்பாங்க, பிரமாண் சபூத்னுவாங்க. அடுத்தது பிரணாம்னா வந்து நமஸ்தே வணக்கம். சோ பாருங்க பிரமாண் பிரணாம், சோ டிஃபரன்ஸ் பாத்தீங்களா இந்த ரெண்டுத்துக்கும். அடுத்தது வந்து நம்ம என்னன்னு பாக்கலாம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா வந்து பட்னா பட்னா பட்னா. சோ
கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க. சோ நன்றி, வணக்கம்.